ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்ம மூலிகை பழமொழிகள் பார்க்க போகிறோம். ஆவாரம்பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, பத்து மிளகு இருந்தால் பகைவனிடத்திலும் விருந்துண்ணலாம், பூண்டை தின்றால் ஆண்டை வெல்லலாம், ஆடாத்தோடாவும் ஐந்து மிளகும் பாடாத நாவும் பாடும், ஏழைகள் முந்திரி நிறவேற்கடலை, கொழுத்தவனுக்கு கொள்ளும் இழைத்தவனுக்கு எள்ளும் கொடு, சமையலறையின் ராணி வெங்காயம், கீரைகளின் ராணி முருங்கை, வல்லாரை தின்போரே வெல்வோருண்டோ, அருகம் சாரே ஆரோக்கியத்தின் அடிப்படை, பொன்னாங்கண்ணி கண் பார்வைக்கு கவசம், மூட்டு வலிக்கு முதன்மையானவன் முடக்கத்தான், பூண்டை ருசிக்க கேன்சர் ஏது, கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம், மூளை பலம்பெற வேர்க்கடலை, நினைவு பலம்பெற வள்ளாரை, குமரியை அதாவது சோற்றுக்கற்றாழையை உண்டால் குமரனாகலாம், மாதுளை தூதுவளை வளர்ந்த வீட்டில் வயிற்றிலும் நெஞ்சிலும் களங்கமில்லை, அகக்கொதிப்பை அடக்கும் இளநீர், நரம்பு தளர்ச்சிக்கு ஓரிதழ் தாமரை, ஆயுளை விருத்தி செய்யும் தூதுவளை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெண்டு பழமொழி பார்க்க போகிறோம். அதோட மீனிங்கையும் பார்க்கலாம். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பழமொழி. இதன் உண்மையான அர்த்தம் சஷ்டியில், அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் உள்ளே அகப்பையில் குழந்தை வளரும் என்பதே ஆகும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான அர்த்தம் ஆணைக்கு அதாவது பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு பூவின் நெய்க்கும் ஒரு காலம் வரும் என்பதே. அதாவது இளம் வயதில் நாம் பசு நெய்யை சாப்பிடலாம், முதுமையில் பசு நெய்யை தவிர்த்துவிட்டு நாம் தேனை சாப்பிட வேண்டும், அதாவது பூவின் நெய்யை அதாவது தேனை சாப்பிட வேண்டும். இதுவே இதன் பொருளாகும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.